Guys, நம்மளுடைய ஆடி பெருக்குக்காக இன்னைக்கு நான் அஞ்சு வகை சாதம் செஞ்சிருக்கேன். சூப்பரா ரெடி ஆயிருச்சு. வாங்க நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஆடி பெருக்குக்கு நம்ம வந்து இந்த மாதிரி 5 types ஆஃப் ரைஸ் செய்வோம், வெரைட்டி ஆஃப் ரைஸ். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து பால் காய வச்சு எடுத்துட்டேன். அப்புறம் தயிரும் பெற ஊற்றி வச்சுருந்தேன். இது வந்து பாகு வெல்லம், அதுவும் எடுத்து வச்சாச்சு. நைட்டே பார்த்திங்கன்னா நான் வந்து தேவையான புளி கரைச்சல் அதெல்லாம் ஊற வச்சுருந்தேன். பச்சரிசி இதெல்லாம் வந்து இப்போ நம்ம புளியோதரை, லெமன் ரைஸ்க்கு, தென் உருளைக்கிழங்கு கறி பண்ணுறதுக்காக ஆனியன், அதுவும் அப்புறம் தக்காளி அதெல்லாமே எடுத்து பக்கத்தில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து பச்சரிசி வந்து நல்லா ஒரு 4-5 விசில் விட்டுட்டேன். நல்லா ஊற வச்சுருந்தனால ரொம்ப நல்லா வெந்திருந்தது. தென் நம்ம பாகு வெள்ளம் உருண்டை வெள்ள இருக்குல்ல, அதை வந்து நல்லா இந்த மாதிரி வடிகட்டி இதோட நான் வந்து கிளறி விட்டேன். தென் அதுக்கப்புறம் நம்ம ஸ்லிம்மில் வச்சு கிளறிகிட்டே இருந்தோம்னா நல்லா இதாக இருக்கும். மீதம் இருக்க சாதம் வந்து நம்ம வந்து தயிர் சாதம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அதையும் நல்லா இந்த மாதிரி மேஷர் வச்சு இது பண்ணிட்டேன். ஸோ தட் நல்லா இதாக இருந்தது. இது கூட பால், அதுக்கப்புறம் நம்ம வந்து பெற ஊற்றி வச்சுருந்த தயிர் நைட்டு ஊறட்டு, அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். தென் இப்போ நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வெரைட்டி ஆஃப் ரைஸ்க்கு வந்து நம்ம தேவை வந்து நம்ம அஞ்சலை பெட்டி தான். ஸோ அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இப்போ தயிர் சாதத்துக்கு தாளிப்பு பண்ணிடலான்ட்டு தட்காப்பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தேவையான அளவு பெருங்காய பொடி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து எடுத்துட்டேன். ஸோ நம்மளோட கர்ட் ரைஸும் தாளிப்பு பண்ணியாச்சு. கூடவே காரத்துக்கு ஒரு வரமிளகாவும் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், நம்ம கர்ட் ரைஸ் கிளறணுன்னு அதுவும் ரெடி ஆயிரும். இது பண்ணதுக்கப்புறம் நம்ம சக்கரைப்பாகு அது ஊற்றி அதை வந்து ஸ்லிம்மில் வச்சு இது பண்ணியிருந்தேன். தென் பக்கத்துலேயே நம்மளுக்கு தேவையான லெமன் ரைஸ்க்கும் தேங்காய் சாதத்துக்கும் புளி சாதத்துக்கும் ரைஸ் வேக வச்சு எடுத்துட்டேன். அதுவும் ஊற வச்சு நல்லா விசில் போட்டேன். ஸோ இதை நம்ம ஆற வச்சிடலாம். இது நல்லா இந்த மாதிரி ஆற வச்சோன்னா பார்த்திங்கன்னா பொழுபொலுன் இருக்கும். ஸோ நம்மளுக்கு தாளிப்புக்கு ஈஸியாக இருக்கும். இது அப்படியே பக்கத்தில் அந்த சக்கரை பொங்கலுக்காண்டி இது பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து காயப்பொடி பண்ணுறதுக்காக புளியோதரைக்கு நான் வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இது கூட வந்து நம்ம ஒரு 2 வரமிளகாய், அப்புறம் வரக்குத்துமல்லி, தனியா, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இதெல்லாம் நம்ம வந்து காயப்பொடிக்காக வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே நம்ம எள் இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எள்ளு இல்லாமல் செய்கிறேன். அண்ட் பக்கத்தில் வந்து நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அது எதுக்குன்னா புளியோதரைக்கு நல்லெண்ணெயில் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் சாதத்துக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டேன். தென் தேங்காயும் இந்த மாதிரி நல்லா வணக்கிட்டேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி வணக்காமல் ரைஸுக்கு அப்புறம் போட்டோம்னா அது வந்து ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். அதனால் நான் முன்னாடியே வதக்கிட்டேன். தென் இது கூட தேவையான உப்பும் அப்புறம் வந்து பெப்பர் போட்டுக்கிட்டேன் காரத்துக்கு. ஸோ நம்மளோட தேங்காய் சாதம் வந்து ஒயிட் கலர் இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா பெப்பர் போட்டு பண்ணோம்னா குழந்தைங்களாம் எடுத்து வச்சிருவாங்க, இதோடு இருக்கும்போது நல்லா சாப்பிடுவாங்க. தென் இன்னொன்று தேங்காய் சாதமும் தாளிப்பு பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ வந்து இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை போட்டேன். உருளைக்காய் கிழங்கு கறி பண்ணலான்ட்டு தென் இது கூட ஆனியன் நிறையா பெரிய ஆனியன் 2 நல்லா கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு இது கூட நம்ம தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அதுவும் போட்டுட்டு அதையும் நல்லா வணக்கிக்கலாம். ஸோ இது நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக நம்ம இதுக்கு வச்சு சாப்பிட்றக்கு. இது கூடவே வந்து காரத்துக்கு நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டால் போதும். அப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிட்டேன். தென் இது கூட கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். தென் தேவையான அளவு சால்ட் இதுவும் ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கிட்டு நான் ஆல்ரெடி 1 விசில் விட்டுருந்தேன் உருளைக்கிழங்கு. அதோடய ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். தென் இது வணக்கணுன்னா கொத்தமல்லி தலை போட்டு அவ்வளோதான் இறக்கிடலாம். இப்போ நம்ம இன்னொரு பேனில் காயப்பொடிக்காக எடுத்து வச்சுருந்தது நல்லா ஆறிடுச்சு. இது நல்லா அரைச்சிக்கலாம் மையை. இது நல்லா அரைச்சி எடுத்துட்டு நம்ம லெமன் ரைஸ்க்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், லெமன் எல்லாமே மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுட்டு இதோட நம்ம இஞ்சி வந்து ரைஸோடு கலந்து போடணும். இஞ்சி ஃப்ளேவருக்காக நம்ம வந்து நல்லா அரைச்செடுத்து அதை ஃபில்டர் பண்ணி அதுவும் ஆட் பண்ணிட்டேன். இஞ்சி குட்டி குட்டியாக போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். தென் கீ பார்த்திங்கன்னா
என் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கினேன், இது ரொம்ப நல்லாயிருக்கு பசு நெய். அப்படியே சுட சுடாக வரும் அந்த நெய், அதோடு வாங்கினேன். இதுவும் திராட்சை, ஏலக்காய், கேஷ்யூஸ் அதெல்லாம் ஆட் பண்ணி நெய்யில் நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு, நம்ம பக்கத்தில் வச்சுருக்க சக்கரை பொங்கல் நல்லா இப்போ வந்து சுண்டிருச்சு. ஸோ நல்லா அது வந்து நல்ல பதத்துக்கு வரும்போது இந்த கீழ நம்ம வறுத்த கேஷ்யூ இதெல்லாம் எடுத்து அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடியாகிட்டு, இப்போ நம்ம இது கலந்ததுக்கப்புறம் நம்ம பேனில் புளியோதரை பண்ணிடலாம். இதுக்கு நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். எப்போவுமே புளியோதரைக்கு இந்த மாதிரி நல்லெண்ணெயில் பண்ணும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது இப்போ சாப்பிட்றதோட இன்னும் நைட்டு இல்லைன்னா அடுத்த நாள் சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் தேவையான அளவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். இது கூட தாளிப்புக்கு கடுகு, வெந்தயம் 1 டீஸ்பூன், கொஞ்சம் சீரகம் இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். தென் இது கூடயே மல்லாட்டை அதுவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் நல்லா வணக்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம புளி கரைச்சலும் ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து நல்லா ஊற வச்சு வணங்கணுன்னா போடுங்க. காரத்துக்கு ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ இந்த புளி கரைச்சல் நல்லா வணங்கட்டும். அரைக்கும்போதே நம்ம வந்து வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஒரே ஒன்று கிள்ளி போட்டால் போதும், ஏன்னா காரம் ஆல்ரெடி அதுலேயே இருக்குது. பெருங்காயத்தூள் தேவையான அளவு போட்டுட்டு இது கூட நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மஞ்சத்தூள் வேண்டாங்கிறனால நான் வெறும் இந்த காயப்பொடி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட நல்லா இப்படி வணக்கினோடனே, இது ஆல்ரெடி வணங்கினால பச்சை வடை போயிருக்கும். ஸோ இப்போ நம்ம அதோட அப்படியே வணங்கிக்கலாம். ஸோ நல்ல இப்போ வாசனையாக இருக்கும், ஏன்னா நல்லெண்ணெயில் நம்ம வந்து இது கலக்கிறனால. இது கூட நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க ரைஸ் அதுவும் ஆட் பண்ணி கலந்துட்டு வேணும்னா கடைசியில் நம்ம இந்த காயப்பொடியும் தூவிக்கலாம். ஸோ தட் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நம்மளுடைய எம்மியான ஆடிப்பெருக்குக்காக செஞ்ச சாதம். ஃபைனலாக நம்மளுடைய சாதம் எல்லாம் செஞ்சாச்சு. அண்ட் விசில்ஸும் எல்லாம் அடுப்பு மேடையெல்லாம் க்ளீன் பண்ணி கழுவி எல்லாம் இறக்கட்டியாச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன தான் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் நம்ம வந்து ஐஸ்கிரீமோட கம்ப்ளீட் பண்ண இன்னும் நல்லாயிருக்கும்ன்ட்டு ஆவினில் வந்து இந்த மாதிரி சாக்கோபார், பாதாம் டின் அதோட ஐஸ்கிரீமும் வாங்கி சாப்பிட்டுட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தான் நம்மளுடைய ஆடுப்பேருக்கு ரொம்ப நல்லா முடிஞ்சது. உங்கள் வீட்லேயும் நீங்கள் எல்லோருமே நல்லபடியாக சாமி கும்பிட்டு நல்லா நலமுடன் வாழ என்னோடய வாழ்த்துக்கள். பாய்.